the quiz master. உன்னத்தான் உன்னத்தான் அப்படிங்கும் போது பக்கத்தில் இருக்கு பாய். திடீர்னு ஒரு குண்டை ஒன்று போட்டாருங்க, அந்த கையாக என் தலையில முடி விட்டுது. இங்கே நிற்கிற ஒரு நம்மால் மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படி கூப்பிட்ருக்காரு. அல்லா நல்லா இருக்காரா? வணக்கம் மயில்சாமி. எஸ்டிசி வேர்ல்டு யூடியூப் சேனலில் தான் பேசிகிட்ருக்கோம். ஓரளவுக்குலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எப்படின்னா ஜென்டரான விஷயம், ஆனால் அதுவும் மாண்புமிகு மக்கள் தலைவர் மின்றி வர பற்றி தான். இப்போ அவர்கிட்ட என்ன ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அஸ்டண்டு டிரைவர்கள் இவங்கள்லாம் ஒவ்வொரு நடிகர்கிட்ட 25 வருஷம் 35 வருஷம் அப்படி தான் இருப்பாங்க. அதாவது அவ்வளோ சீக்கிரம்லாம் ஆட்களை மாற்ற மாட்டாங்க, அவங்களும் போக மாட்டாங்க. அப்போ இருக்கும்போது எம்ஜிஆர்கிட்ட இருக்கிறவங்கெல்லாம் எத்தனை வருஷமாக எப்படிலாம் இருந்திருப்பாங்க? உதாரணத்துக்கு எங்கள் இயக்குனர் பி வாசார் அவர்களுடைய அப்பா தான் வந்து ரொம்ப நாளாக அவருக்கு ரொம்ப வருஷமாக மேக்கப் மேனாக இருந்தார், பீதாம்பர சார் அவர்கள். அவர்கிட்டையும் நான் வந்து நிறையா கேட்டிருக்கேன். அவர் வந்து ஏன் ஒன்றா ரெண்டாப்பா நிறையா சொல்லலாம்ப்பா அப்படின்பாரு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நான் இருந்த இடம், அதாவது இந்த சென்னைக்கு வந்த உடனே வடபழனியில் ஆரம்பத்தில் நம்மளுக்கெல்லாம் வந்து இந்த உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீக்கினது வடபழனி ஏரியா மசூதி தெருவும் சில கல்யாண மண்டபங்கள். நாங்கள்லாம் கல்யாணத்துக்கு வேலைக்கு போகும்போது அங்கே தான் சாப்பிடுவோம். அப்போது முடிவெட்டுறது அப்படின்னு ஒரு கடை எல்லா இடத்துல இருக்குமே, இங்கே மசூதி தெரு முனையிலே இருந்தது. ரெண்டு பசங்க தான் மாற்றி மாற்றி வெட்டுவாங்க. பேர் வந்து பஷீர் சாதிக். இவங்க ரெண்டு பேரும் எனக்கு வெட்டியிருக்கிறாங்க. திடீர்னு ஒரு ட்ரிப்பு வந்து அவங்க அப்பா பேர் வந்து முகமது. அவர் ஓரமாக உட்காந்துருக்கிறாரு. பையன் எங்கேயோ அவசரமாக வெளியே போகணுங்கிறதுக்காக, அப்பா நீ வெட்டுப்பா அப்படின்ட்டார். எனக்கு ரொம்ப வயசானவராகிறாரு இவர், நம்ம முடிய எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது உடனே அவர் சொல்கிறார், நான் பெரும்பாலும் யாருக்கு வெட்ட மாட்டேன் சரி அப்படிங்கும்போது வெட்டுற நானும் கம்முனுந்துட்டேன். ஏன்னா நம்மளும் வந்து எம்ஜிஆரை பற்றி தான் மேக்சிமம் நம்மளுக்கு தெரியும் புரியுங்கிறது ஒன்று. அவரும் சம்மந்தம் இல்லாமல் அப்படியே எம்ஜிஆரை பற்றி பேச ஆரம்பித்தார். திடீர்னு ஒரு குண்டை ஒன்று போட்டாருங்க, நான் யாருக்கு தெரியுமா ரொம்ப நாளாக முடி வெட்டிட்டு இருந்தேன் அப்படின்னார். யாருக்குங்கன்னு கேட்டேன். எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்படின்னா உண்மையிலங்க. அவர் சொன்ன உடனே அந்த கையாக என் தலையில் முடி விட்டுது அப்படின்னா அந்த ரெண்டை கையை பிடிச்சி, பாய் உண்மையாவா பாய், ஆமாம் விட்டுங்க பாய், இப்போது முடி வெட்டிட்டார். ஏன் பாய், எம்ஜிஆருக்கு முடி வெட்டின நீங்கள் அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் போகாமல் இருந்தீங்க? அது அவருக்கு கடவுள் நம்பிக்கை வந்து ரொம்ப கம்மி. நானும் சும்மா இருக்க மாட்டேன், வெட்டும்போது திடீர்னு நான் அல்லா அப்படின்னு நான் வந்து அப்படியே பேசிடுவேன். அல்லா அவர்கள் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே முடி வெட்டிகிட்டே இருப்பேன். அதுக்கு அவர் சொல்லுவார், ஏம்பா முடி வெட்டு, முடி வெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அல்லாவை பற்றி பேசு. நான் அல்லாவை பற்றி கேட்க மாட்டேன்னு சொல்லலை, நீ அல்லாவை பற்றியும் பேசுகிற முடியும் வெட்டுற. நான் அல்லாவை பற்றி கேட்கவா இல்லை முடி வெட்டும் போது நான் கண்ணாடி பார்த்து நீ முடி வெட்டு நல்லா வெட்டையான்னு பார்க்கவா அப்படிங்கும்போது, ஆ சரிங்க 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 அப்படின்னு பழையபடி ஒழுங்காக வெட்டுவாரான். கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னை மறைஞ்சு இந்த இப்படியே சொல்லிருக்கும்போது எம்ஜிஆர் பல ஆண்டு காலமாக பல மாதங்களாகவே அது ஒரு போனால் போகுதுங்கிற மாதிரியே இருந்துட்டு இருந்தார். ஒரு நாள் வந்து ஏதோ மூட விட்டு கொஞ்சம் மனசு ப்ராப்ளங்கள்னு எல்லாத்துக்கும் தான் வருமே, அந்த நேரம் பார்த்து இவர் முடி வெட்ட வந்திருக்கிறார். வெட்டும்போது வழக்கம் போல் அல்லாஹ் அவர்கள் அப்படின்னு என்னமோ பேசியிருக்கார். பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் பெரும்பாலும் கேட்டிங்கன்னா முஸ்லீம் வந்து முடியெல்லாம் வெட்ட மாட்டாங்க. ஏதோ அவர் அந்த தொழில் இருக்கார். வெட்டினதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஒன்றுமே சொல்லலை.
முக்கியமாக ஆளெல்லாம் கூப்பிட்டு ஏப்பா அவனுக்கு என்ன செட்டில்மெண்ட்டோ கொடுத்துட்டு கையில் கொஞ்சம் போட பணத்தையும் கொடுத்துட்டு இனிமேல் வந்து அவருக்கு வெட்ட வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க. பணத்தை கொடுத்தாங்க, சம்பளத்தை கொடுத்தாங்க, இனிமேல் வெட்ட வேணாம். அவர் வந்து முக்கியமான வேலையெல்லாம் நிறையா இருக்குது, தேவைன்னா கூப்பிட்டுக்கிறாருங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அவர் இல்லை அப்படியா இனிமேல் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அவர் ஒரு இன்னசென்ட் மாதிரி ஓகே தேவைப்பட்டால் கூப்பிடுங்க நான் வருகிறேன் அப்படின்னு அவர் வந்துட்டார். வந்துட்டு ஒரு 10 வருஷமாக அவர் போகவே இல்லைங்க. ஆச்சரியமாக இல்லை, மாண்புமிகு மக்கள் தலைவர் எம்ஜிஆரோடும் கூப்பிடல, இவரும் போகல, என்னமோ தெரியல. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் இங்கேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஒரு 10 வருடமாக பக்கமாக போகாதவர் திடீர்னு அவருக்கு யோசனை பண்ணியிருக்கான், நம்ம தலைவரை பார்த்து ரொம்ப நாளாச்சே நான் ஒரு போய் பார்ப்போம் அப்படின்னு இவர் பார்க்க போயிருக்காருங்க. யார் இந்த முடிவற்றவர் போய் போயிருக்கார். எப்படி பார்க்க போயிருக்காருன்னா, அவர் போன காலத்தில் ஒரு நடிகராக இருந்தார், உள்ளே போனாங்க வெட்டினாங்க. இப்போ முதலமைச்சருங்கும் போது ஒரே போலீஸாக இருக்கும்ல, போலீஸு கூட்டம் இதெல்லாம் மீறி கூட்டத்தோட கூட்டமாக போய் இவர் நின்றாருங்க. அந்த கூட்டத்தோட கூட்டமாக நின்று அப்படி இப்படி எட்டி எட்டி பார்க்குறாராமாங்க. யார் எம்ஜிஆருக்கு முடிவெட்டுற பாய். இந்த எம்ஜிஆர் அவர்கள் யதார்த்தமாக எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு அப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டார். இங்கே நிற்கிறவர் நம்மால் மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படி கூப்பிட்ருக்காரு. எல்லோரும் திரும்புகிறாங்க, யாரை கூப்பிட்றாரு அப்படின்ட்டு. அப்புறம் உன்னைத்தான் அப்படிங்கும் போது பக்கத்தில் இருக்கு பாய் உங்களை தான் கூப்பிட்றாரு போங்க அப்படிங்கும் போது நீ அப்படிங்கும்போது எம்ஜிஆர் வா அப்படி போய் பாய் நிற்கிறாராம். அப்படி கையெடுத்து என்னென்ன எம்ஜிஆர் என்னதுமா கேட்டார், அல்லாஹ் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்ட உடனே இந்த பாய் கண் கலங்கி எம்ஜிஆர் அப்படி கட்டி பிடிச்சாருங்க. ஒரு மனிதனை நீங்கள் பாருங்கள் எப்படிலாம் யோசிக்கணும் பாருங்கள். அதாவது தனக்கு முடிவெற்றவர் அவருக்கு தேவையான காசு கொடுத்தா விட்டுட்டு போகிறாரு. அவர் அடிக்கடிக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்கிறாரு. எம்ஜிஆர் அழகாக சொன்னார், ஒன்று முடி வெட்டிட்டு பேசு, இல்லை நீ அல்லாஹ்வை பற்றி பேசிட்டு முடி வெட்டு, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்காத அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்சம் காலத்தில் வந்து நீ இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சாரு. 10 வருஷம் கழிஞ்சோ இல்லை 10 வருஷத்துக்குள்ளேயோ அவர் வரும்போது அவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறார். அதை பார்த்துட்டு நல்லா இருக்கியான்னு கேட்டு அனுப்பலாம், ஆனால் அல்லாஹ் நல்லா இருக்கியான்னு கேட்டு அவர் கண்ணீர் விட்டதும் எம்ஜிஆர் கண்ணீர் விட்டதும் இரண்டு பேர் கட்டி பிடித்த உடனே அங்கே இருக்கும் தொண்டர்களும் அங்கே இருக்கிற மந்திரிகளும் அனைவருமே மாண்புமிகு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து கண்ணீர் விட்டார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எப்படி மறைக்க வேண்டும், மறக்காமல் இருக்க வேண்டும், எங்களுக்கு உதாரணம் ஒரே ஒரு தலைவன் மாண்புமிகு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். வணக்கம், அடுத்த வாரம் சந்திப்போம். உன் கண்ணில் நீர் வடிந்தால் இன்னெஞ்சில் உதிரும் கொட்டுமடி. திறந்து பார்த்தா அவள், ஆஹா குஷேலனுக்கு பிரச்சனை. தான் சுற்றி இருக்கிறவங்களும் எந்தெந்த நிலைமையில் இருப்பாங்க நினைத்து கொண்டே இருப்பார் மாண்புமிகு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்.